விஜய் சாரோட இதில் வரும் டீசர் ஃபஸ்ட்டு விட்டதில். இப்போ அஜித் சாரோட ஸ்டைலில் பண்ணியிருந்தோம். ஒரு ரெண்டு மூணு கெட்டப்பில் அவர் வர மாதிரி, சார்லி சாப்ளின் கெட்டப்னு ஒன்று இருக்குது, ஜோக்கர் கெட்டப் ஒன்று இருக்குது. ஜெயஞ்சலி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களா இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப ஜெய் சாரை பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ப்ரொமோஷன்லையும் பார்க்க முடியல. உங்கள் படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார். ஸோ அதை பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க. இன்னொன்று சினிமாஸ் வியூவர்ஸ்க்கு என்னோடய வணக்கங்கள். நான் அருண் பாலாஜி, பலூன் படத்தோட ப்ரொடியூசர். வந்து பார்த்தீங்கன்னா பலூன் அப்படின்ற ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஆகியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எங்கள் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸு, சினிமா போஸ்டர் நீங்கள் பார்க்குற அத்தனை போஸ்டரும் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி நாங்கள் ஒட்டுறது தான். இதுதான் வந்து எங்கள் என்ட்ரி. ஆக்சுவலாக சினிமா ஒரு 50-60 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்க, தாத்தா காலத்துலேருந்து பண்ணுற பிஸ்னஸ்ஸு. அப்பா பண்ணிகிட்ருக்காரு, அப்பா கூட நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. அப்பா டிஸ்ட்ரிபியூஷன் அது இதுன்னு சொல்லி அப்போ பண்ணிகிட்டு இருந்தார். அப்பா பிகினிங்கில் ப்ரொடக்ஷனாக வந்தது நான் தான். ஒரு 2009-08 வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடக்ஷன் என்னன்றது தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு அப்பா சொன்னார். சரி ஓகே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தேனப்பன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்படி ட்ராவல் பண்ணி ஸ்டுடியோகிரின் ஞானவேல் சார்கிட்ட கேஷியராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் கேஷியராக ஒர்க் பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ப்ரொடியூசராக அப்படி பண்ணியிருக்கோம். பலூன் தான் ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு எப்போ வந்தது? இப்போ என்ன ஆக போகணும்னு தெரியாது. முதல்ல அந்த படம் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுவோம், சினிமாவில் என்ன ஒர்க் பண்ணுவோன்றதெல்லாம் ஏம் இல்லை. போகல எடிட்டிங்கு படிச்சுட்டு சரி அது எதுனா சான்ஸ் கேட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போய் திடீர்னு கூப்பிட்டாரு. கேஷியராக ஒர்க் பண்ணுற அப்படின்னாரு. சரி ஓகே நம்ம இல்லை எடிட்டிங்லாம் படிச்சிருக்கேன், அது அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது, நீ வந்து கேஷியரில் ஒர்க் பண்ணியா கூட அப்படின்ட்டு கூப்பிட்டாரு. அங்கே போய் அதெல்லாம் பார்க்க பார்க்க தான் இந்த ப்ரொடியூசர் ஆசை நமக்கு மைண்டில் ஏறிச்சு. பலூன் படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க. பலூன் படம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு? பலூன் வந்து ப்ரொடியூசர் நாங்கள் எல்லாம் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். படம் வாங்கின பையரும் வந்து பார்த்தாங்க, அவங்க சைடும் ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. ரெண்டு சைட்லேயும் திருப்தின்றப்போ இது வணிகம் தானே, பிஸ்னஸ்ஸு. எங்கள் சைடில் பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் வந்து ப்ரொடியூசரோட டைரக்டர் தான், அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லா வந்திருக்கு படம். இந்த கதை அந்தளவுக்கு என்ன ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, இதனால் ஒரு ஐடியா வந்தது? பலூன் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கிரிப்டு கேட்டு உடனே ஒரு ரெண்டு நாளில் டிசைட் பண்ண படம் அது. ஒரு டைரக்டர் வந்து என்னோட ஸ்கூல்மேட்டு, ஜென்ரலாக அப்படி ஃப்ரெண்டாக அப்படி கூடவே இருப்பான் போவான். ஆனால் அவருக்கு சினிமா ஆசை ஒன்று இருக்குன்றது நம்ம வில்லம்பு ரிலீஸ் டைமில் தான் எனக்கு ஓப்பன் பண்ணார் அவர். அப்போது சரி ஸ்கிரிப்ட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு பிடிச்சி போய் சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஸ்டெப்புக்கு வந்தோம். வில்லம்பு ரிலீஸ் டைமில் டிசைட் பண்ணது. வில்லம்பு வந்து பிப்ரவரி ரிலீஸு, மே வந்து ஜெய்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே எல்லாம் மற்ற ஹீரோவும் எல்லோரையும் ட்ரை பண்ணி அது சரி ஜெய்யை போகலாம் அப்படின்னு சொல்லி ஜெய்க்கு போனோம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பலூன் அப்படி வச்சுருக்கீங்க, இது நீங்கள் வந்து ஓகே பண்ணாதா இல்லை டேரக்டர் ஓகே பண்ணாரா? இல்லை ரெண்டு பேரும் கலந்து பேசி தான் இதை வந்து டிசைட் பண்ணோம். அப்புறம் பலூன்னு அப்புறம் இன்னொரு டைட்டில் ஒன்று சொன்னார், அதில் நான் வந்து பலூன் கேட்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே கிட்ஸு அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் படத்துக்கு கண்டென்ட் அந்த மாதிரி தான். ஸோ சரி நம்ம பலூனே ரெஜிஸ்டர் பண்ணோம்னு சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணோம். பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் அது ஒரு கேரக்டராவது உங்களுக்கு வரும், அதனால தான் அந்த இது டைட்டில் நம்ம சூஸ் பண்ணதை. இப்போ பன்னையாரம் பார்த்திங்கன்னா கார் ஒரு கேரக்டரு, அது மாதிரி இப்போ டோராவில் பார்த்திங்கன்னா ஒரு கார் கேரக்டர், அந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு இது வரும். இதில் பலூன் வந்து இது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதனால் அது போ. மக்கள் பலூன் படத்தில் என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துக்கு போனால் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இதில் வந்து கமர்ஷியல் ஹாரர், பியூர் த்ரோ அவுட் ஹாரர் அப்படின்ற மாதிரி இதுவும் அந்த மாதிரி படம் கிடையாது. உங்களுக்கு ஹாரர் ஃப்ளேவர் வந்து
வர இடத்துலலாம் வந்து பக்கு பக்கம் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு எமோஷன் ஃபீல் கொடுக்குற இடத்துல எமோஷன் ஃபீல் கொடுத்துரும். அப்படியே சென்டிமெண்ட்டாக அழல மாட்டீங்க, ஒரு லைட்டாக ஒரு இதில் ஒரு கண் கலவும் கண்டிப்பாக, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். லவ் போர்ஷனும் லவ் போர்ஷனும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி கிட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இல்லை, ஜெய் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரா, ஒரு ரெண்டு மூணு கெட்டப்பில் அவர் வர மாதிரி, சார்லி சாப்ளின் கெட்டப்பில் ஒன்று இருக்குது, ஜோக்கர் கெட்டப்பு ஒன்று இருக்குது, ஃப்ளாஷ்பேக்கில் வர கெட்டப்ஸ் அது, கரண்ட்டு ஜெய் போர்ஷன் ஒன்று இருக்குது, ரெண்டு ஹீரோயின் அஞ்சலி அண்ட் ஜனனி. விஜய் சாரோட இதில் வரும் டீசர் ஃபஸ்ட்டு விட்டதில், இப்போ அஜித் சாரோட ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அது ரெண்டு ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்குமேன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியா. ஜெய் அஞ்சலி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களா இந்த படத்துக்கான ப்ரொமோஷனா? அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி நம்ம படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, அது வந்து லவ்வாக என்னன்றது நமக்கு பர்சனலாக தெரியாது. அந்த கெமிஸ்ட்ரி வந்து லவ் போர்ஷன் இதில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூசராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ப்ரொடியூசர் இல்லாமல் மற்ற எதுவுமே வந்து கிடையாது, இதுதான் தலைமை. ஸோ அந்த பொசிஷனில் உட்காரும்போது அதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து டே டு டே டெய்லி ஷூட்டிங்கு அது இதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம தலைமையில் தான் வரும். இது வந்து டிலே ஆச்சு, அது போச்சு வந்தது, சின்ன சின்னதாக வந்து இருக்கும். படம் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றாங்க, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது ரிலீஸ் பண்ணுறதுக்கு? படம் எடுக்கிறது ஈஸின்றது கிடையாது பிரதர், படம் எடுக்கிறது தான் கஷ்டம், படத்தை ரிலீஸ் பண்ணுறதும் அதை விட கஷ்டம். அது இன்னொன்று, அதை மக்கள்கிட்ட எடுத்து போய் ரீச் பண்ணுறது உலக கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து பல விஷயம் இருக்குது, அன்றைக்கி சினிமா நாடகம் இது மட்டும்தான் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், இன்னைக்கு சினிமாவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் உள்ள எல்லா ப்ரொடியூசர்ஸுமே வந்து இது பிஸ்னஸாக வந்து ரெண்டாம் பட்சம்தான், எல்லாரும் வந்து மணி பண்ணிடுறாங்களா காசு பண்ணிடுறாங்களான்றது கம்மி தான், எல்லாருமே ஒரு பேஷனில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறதும் கஷ்டம்தான், ஏன்னா ஒரு 100, 150, 200 பேர் சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் ஷூட்டிங்கே நடக்கும். இதில் வந்து மணி ஃப்ளோவும் இருக்கணும் கரெக்டாக. அன்றைக்கி ஒரு நாள் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சரியாக வேலை பார்க்கல அப்படின்னா அன்றைக்கி ஷூட்டிங் வேஸ்ட் தான், அந்த பொருள் நஷ்டம் எல்லாமே ஜாஸ்தி. சினிமா பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஏரியாவுக்கு வரும்போது தியேட்டர் வந்து கிடைக்கிறது இல்லை, எல்லாம் எல்லாருமே எல்லா ப்ரொடியூசர்ஸுமே வந்து ஒரு காக்கா முட்டை மாதிரி ஒரு படம் எடுக்கணும், அங்காடி தெரு மாதிரி ஒரு படம் எடுப்போம், ஒரு குடும்பம் கட்டிடுற மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கு அங்கீகாரம் தியேட்டர் சைடில் கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு ஒரு ஷோ வாங்கி அது ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்குள்ளேயே ப்ரொடியூசருக்கு இதுவாகிடும். அது ஒரு வாரம் தாங்கி அது அடுத்த வாரம் போகிறதுக்குள்ளே வந்து இது தியேட்டர்லேருந்து தூக்கிடுறான் படத்தை. அது ரொம்ப ரெண்டுமே ரொம்ப டஃப்பான கேம் தான், எல்லாத்தையும் மீறி படத்தை நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கோம் ப்ரொடக்ஷனில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே வந்து ரிவ்யூ பண்ணிடுறாங்க ஆன்லைனில், உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது போத்து ப்ளஸ் தான் இருக்குது மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு வந்து அந்த ரிவ்யூஸை படிச்சுட்டு எங்களுக்கு தியேட்டரில் டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்றதும் உண்டு. சில நேரத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சுமாராக தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் அதுக்குள்ளே ரிவ்யூ போட்டு தியேட்டருக்கு வரணும்னு ஐடியா பண்ணுறோன்னு ஸ்கிப் ஆகி போயிடறான். அது ஒரு டைம் கேப் விட்டு பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மைனஸ் இருந்தால் மைனஸ் நீங்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்க போகிறோம். அது அந்த ஃப்ரைடே அந்த இதுலேயே ஃபஸ்ட் டேவே சில நேரத்தில் டேமேஜ் ஆகிடுது சில படங்களுக்கு, அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து சம்பளம் வாங்குறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரிய ஆர்டிஸ்ட்னு போகும்போது அந்த பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் ரைட்டு. ஆனால் என்னென்னா இங்கே எப்படி பார்த்தாலும் ப்ரொடியூசருக்கு தான் வந்து இதுவாகிறது. இப்போ ஷேர் பேசிஸு அதில் போகலாம் வரலாம்,
அப்படின்றது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். எல்லா டெக்னீஷியன் இப்போ ஹிந்தி ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பேசிஸ் தான். அந்த மாதிரி வந்தால் தமிழ் சினிமா கொஞ்சமாக ஏதாவது ஒன்றும் நல்லாயிருக்கும். அப்படி வந்தாக்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து தைரியமாக வருவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி ரூபா கொடுத்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறேன், அந்த சம்பளம் 20 கோடி ரூபாய் கமிட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணி அந்த படம் ஒரு 1 இயர் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 1 இயர் ஆகிடுதுன்னு வச்சிங்கன்னா, ஒரு 10 மாதம் கணக்கு வச்சிங்கன்னா, அந்த 5 கோடி 10 கோடி நான் கொடுத்த அட்வான்ஸுக்கு 1 வருஷம் வட்டி போட்டு அந்த கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது எங்கே போகும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேமெண்ட்டு ஒன்று பண்ணிவிட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அட்வான்ஸோடு இது ஷேர் பேசிஸோடு போனோம் அப்படின்னா அவங்க நினைக்கிற அமௌண்ட்டை விட ஜாஸ்தி கொடுக்க முடியும் அந்த ரிலீஸ் டைமில். ஏன்னா நம்ம இங்கே வட்டி கட்டுறதுக்கே வந்து சரியாக போகிறது, அந்த காசை நம்ம மிச்சம் பண்ணி ஆர்டிஸ்ட்டுக்கே கொடுக்கலாமே, அது இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ஷேர் பேசிஸில் வந்தால் கோடிக்கணக்கில் பப்ளிசிட்டிக்காக காசு வந்து செலவு பண்ணுறாங்க, அது வந்து சரியா தப்பா? இல்லைன்னா தெரிய மாட்டேங்குது வெளியில். பப்ளிசிட்டி இஸ் அ மஸ்ட். அது எந்தெந்த இடத்துல நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது தெரியணும் முதல்ல. நான் 1 கோடி செலவு பண்ணிட்டேன் வெளியிலே தெரில அப்படின்றதும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் சொல்கிறாங்க. அது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறதுன்றது விஷயமே கிடையாது, அது எந்த அளவுக்கு அதை எடுத்து போய் தெரிய வைக்கிறோம் அது இன்னொரு டவுட் பார்த்து அது எப்படி தெரியுதுன்றது தான். பில்லம்பு படம் நான் வந்து தியேட்டரில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் நடக்க போகுது, அடுத்த சீன் நடக்க போகுது ஒரு ஒரு இது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் இல்லை, அதை பற்றி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அந்த டைம் வந்து ஒரு வெக்ஸானது இருக்குது, என்னடா அந்த இந்த கண்டென்ட் இவ்வளோ எனக்கு கிட்ட வந்து பார்த்து பார்த்து பண்ணுற ஒரு கலை தான் இது, ஆர்ட்டு தான். ப்ரொடியூசராக இருந்தாலுமே டைரக்டராக எல்லாருமே வந்து ஒரு 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 வருஷம் ட்ராவல் ஆகி ஒரு ஃபேமிலியாக இருந்து ஒர்க் பண்ணி கஷ்டத்தில் எல்லாம் பங்கெடுத்து அது மக்கள்கிட்ட எடுத்து போய் ரிலீஸ் பண்ணும்போது படம் ஓடல அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே. அதே மீறி அடுத்த படத்துக்கு ரெடியாகி வந்திருக்கிறேன் பலூனுக்கு, அது சினிமா மேலே நமக்கு இருக்க ஒரு. ஜெய் சாரை பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ப்ரொமோஷன்லையும் பார்க்க முடியல, உங்கள் படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார், ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தெரிஞ்சுதான் நம்ம சைன் பண்ணதை, அதனால் அதில் ஒன்றும் பெரிய மன வருத்தமும் ஒன்றும் கிடையாது. இப்போது அவர் ஜெய் இல்லை அப்படின்ற வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணதை ப்ரொமோஷனுக்கு ஃப்ரம் த பிகினிங். இந்த படம் என்னைக்கு ஆரம்பித்தோமோ அன்னிலேருந்து படம் ஒர்க் பண்ணி தான் இருக்கும். இப்போ கார்த்தி சார் ஆகட்டும் சூர்யா சாராக இருக்கட்டும் இதுக்குள்ளே பல ஹீரோ வந்துட்டாங்க எங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு ஒர்க் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இது ஜெய் பண்ண அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயமா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீலுக் டீசர் ஒன்று விட்டான் சூர்யா சார் பண்ணி கொடுத்தாரு, அவர் தான் ரிலீஸ் பண்ணார், அது பெரிய ஹிட்டு. ஃபஸ்ட் லுக்கே பார்த்தீங்கன்னா 4 ஹீரோஸ் பண்ணாங்க, விஷ்ணு விஷால், விஜய் ஆண்டனி சார், அதுக்கப்புறம் கார்த்தி சார், ஜெயம் ரவி சார், 4 டிசைன் பண்ணோம், 4 டிசைன் 4 ஹீரோ பண்ணாங்க. ஸோ இது அதை விட பிரம்மாண்டம்ல. புதுசாக வர ப்ரொடியூசருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புதுசாக வர ப்ரொடியூசர்ஸ் வந்து முதல்ல ப்ரொடக்ஷன் தெரியணும், அதுக்கப்புறம் படம் எடுக்கிறது பெட்டரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நல்லது. நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூத்துப்பட்டுற இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, அதில் போய் தெரிஞ்சுக்கிறாங்க, டிஎஃப் டெக் படிக்கிறாங்க, டெக்னிக்கலாக நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு பயிற்சி உண்டு. ப்ரொடியூசர் மட்டும்தான் காசு தான் வரான், ஆனால் அது என்ன உள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சுக்காமலே வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எப்படி ரிலீஸ் பண்ணோன்னு தெரியாது. இப்போ படம் ஷூட்டிங் எடுக்கிறது மட்டும் ப்ரொடியூசர் இது கிடையாது, கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய தொழில் தான் இது. எல்லோருமே வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். மைண்ட் செட்டோடு வந்தால் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு வந்தால் பெருசாக பாதிப்பு இருக்காது. பலூன் திரைப்படம் வந்து வர December 29th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது, எல்லோருமே பார்த்துட்டு தியேட்டர்ஸில் பார்த்துட்டு அதுதான் முக்கியம். ஆன்லைனில் பார்க்க போகிறதுன்றது இத்தனை டெக்னீஷியனையும் வந்து பாதிக்கிற ஒரு விஷயம்.
அதனால் தியேட்டரில் பார்த்து அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போ நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் இயராக இருக்க போதா? கண்டிப்பாக இருக்கும். ஒரு இந்த 2018 ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். பலூன் பலூன் படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வர்றதுக்கு இன்னொரு சினிமா தரப்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம். தேங்க்யூ. In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon இருக்கும். Please press that. You will get latest news from this channel.